வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ஏக்கருக்கு 3 லட்சத்துக்கு மேலே லாபம் தரக்கூடிய பாக்கு விவசாயத்தை பற்றியும், தரமான பாக்கு கன்றுகளை உற்பத்தி பண்ணுற அமிர்தா நர்சரியை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தொடர்பின் விலாசம் வேணுங்கிறவங்க காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. உங்கள் பேருங்க? என் பேர் கணேசன் மூர்த்திங்க. சரிங்கண்ணா. நம்ம நர்சரி எங்கே இருக்குங்க? ஈரோடு மாவட்டம் பெருந்தரைக்கு அருகில் இருக்கிற காஞ்சிக்கோவில் தாங்க அந்த நர்சரி அமைஞ்சிருக்கிற இடங்க. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாங்கண்ணா இந்த பாக்கு இந்த இதில் இருக்கிறீங்க? இந்த பாக்கு கன்று வளர்த்துறதுல வந்து நான் 16 வருஷமாக ஈடுபட்டுருக்குறேங்க. சரிங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் வந்து 2000 ஏக்கர் நான் கொடுத்துருக்குறேங்க நான். சரிங்க. இப்போ பாக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னை மரம் மாதிரியே நாட்டு ரகம், அது ஒட்டு ரகம் அப்படி ஏதாவது இருக்குதுங்களா இல்லை? ஆமாம்ங்க, நாட்டு ரகம் இருக்குங்க. ஒட்டு ரகங்கிறது தெரிவிப்பட்டப்பட்ட ரகங்க. இதில் ஒட்டு ரகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி நிலையிலேருந்து இன்னும் விவசாயிகளுக்கு சரியாக கிடைக்கக்கூடிய நிலைமையில் வரல. நாட்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்துலேருந்து வந்துட்டு இருக்குது. இது ஒரு தெரிவு செய்யப்பட்ட ரகம் வந்து மோகித் நகர் ஃபஸ்ட்டு வந்ததுங்க. இது வந்து காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது, விவசாயிகளுக்கு அதிக ஆதாயம் கொடுத்தது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மங்களா, சுபமங்களா, காவேரி இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றமங்களாங்கிறத வந்து குறுகிய காலத்தில் குறைந்த உயரத்தில் காய்க்கக்கூடிய ரகம் இருக்குதுங்க. இதுக்கு பேர் இன்றமங்களா. ஆனால் இப்போ நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை பாக்கு கன்றுகளுங்க இருக்குது? நம்மளுடைய வந்து மோகித் நகர் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் கன்று, இன்றமங்களா 1.5 லட்சம் கன்று, மொத்தம் வந்து 5 லட்சம் கன்று இருக்குதுங்க. சரிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக அதிக அளவில் தேவைப்பட்டாலும் நீங்கள் பண்ணி அதிகமாக தேவைப்பட்டாலும் பண்ணி கொடுக்கலாங்க. நாங்கள் வருஷம் அந்தந்த வருஷ தேவத்துக்கான கன்று மட்டும் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த வருஷம் நாங்கள் 5 லட்சம் கன்று விநியோகம் பண்ண போகிறோங்க. சரிங்கண்ணா. இப்போ இது வரைக்கும் மொத்தம் எத்தனை கன்றுகள் கொடுத்துருப்பீங்க? இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 15 லட்சம் கன்று கொடுத்துருப்போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் மாதிரி கொஞ்சம் உயரம் போகுங்க. மோகித் நகர் உயரமாக போகுங்க. நாட்டு மரம் மாதிரி விரைவாக வளராது, நின்று வளரும். நாட்டு மரம் வந்து கிலோ வந்து ஒரு மரத்துக்கு வந்து 8 கிலோ தான் கிடைக்கும். இது 15 கிலோ வரைக்கும் ஈல்டு கிடைக்கும். சரிங்க. ஆனால் இப்போ நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது சரியாக எத்தனை நாள் ஆன கன்று இருக்குங்க? இது 10 மாத வயதுடைய கன்றுங்க. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோகித் நகர். ஆனால் இப்போ நீங்கள் மோகித் நகர் சொன்னீங்க. இப்போ மோகித் நகரனுடைய 10 மாச கன்றுனுடைய விலை என்ன விலை வருதுங்க? மோகித் நகரனுடைய ஒரு கன்றினுடைய விலை 25 ரூபாய்ங்க. இன்றமங்களா வந்து 30 ரூபாய் கொடுக்குறேங்க. இது தெரிவு செய்யப்பட்ட ரகங்க. இதை வந்து விதையை வந்து விதை நேர்த்தி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா விதையை சிறந்த விதையை மட்டும்தான் எடுத்து நாங்கள் நாட்டகங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பாக்கன்றுகளை பார்த்தீங்க. இது நம்ம அமிர்தா நர்சரியிலிருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மோகித் நகர் பாக்கு மரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவானிக்கு பக்கத்தில் இருக்குது. இதனுடைய பரப்பளவு சற்றேறக்கூடிய 3 ஏக்கராங்க. இதில் 2800 கன்று நட்டியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,50,000 ரூபாய்க்கு கொத்தகை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியோட சொந்த ஊரான நெடுங்குளத்தில் 1000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் இதை வந்து பக்குன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த பவானி சுற்றுவட்டார பகுதி வந்து பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை சிறப்பாக இருக்குது, தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தண்ணி கொஞ்சம் கணக்காக இருக்கிறவங்க சொட்டு நீர் மாதிரி அமைச்சு பார்க்க போடலாங்களா? ஓரளவுக்கு வருஷம் மூலம் இடைவிடாமல் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிற விவசாயிகள் சொட்டு நீர் மற்றும் ஸ்பிரிங்கில் திருப்பு நீர் பாசனம் போட்டு மல்ச்சிங் மெத்தட், அதாவது கரும்பு சோகை, இயற்கையாக மூடாக்கு, தென்னஞ்சோகை இதெல்லாம் போட்டு மூடிட்டு ஸ்ப்ரிங்கர் கூட யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கும் மரம் தாராளமாக வளர்த்தலாம். என்னென்னா ஹியூமிடிட்டி தேவை, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆவியாக தடுக்கக்கூடிய மூடாக்கு இருந்ததுன்னா பார்க்கும் மரம் நல்லா வரும், களைகள் வராது, மிக சிறப்பான வருமானம் கிடைக்கும். இன்றைக்கி பணப்பயிர் வரிசையிலேயே மிக அதிகமான வருமானம் தரக்கூடியது பார்க்கும் தான். 1 ஏக்கருக்கு வந்து வருஷத்துக்கு 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. குறைஞ்சபட்சம் 3 லட்சரூபா கிடைக்கும். இந்த தப்பை பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 ஏக்கர் சேர்த்து ஒரு 10 லட்சரூபாய்க்கு கொத்தகை கொடுத்துருக்காங்க. இதே நல்ல மெயின்டெனன்ஸாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு 13 லட்சரூபா வரைக்கும் கொத்தகை கிடைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவங்க முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவங்க ஊரில் இருக்கிற பார்க்கத்தோ ஒரு 11 ஏக்கர் வந்து மொத்தம் 37 லட்சரூபாய்க்கு கொத்தகை கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வருஷம் பூரா இடையிடாத தண்ணி கிடைக்கும், ஒரு நல்ல மண்பாங்கான இடம். நான் நல்லா பராமரிக்கிறவங்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணப்பயிராக பண்ணுறதுக்கு நீண்டகால பயிராக வந்து பார்க்க தவிர்த்து வேறு நல்ல பயிர் கிடையவே கிடையாது. சரிங்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்குங்கிறீங்க? தண்ணி வசதி இருக்கிற நல்ல செம்மண் அல்லது இருமண் பாங்கான பூமிகளுக்கு, வருஷம் கூட தண்ணி இடையிடாமல் கிடைக்கக்கூடிய பகுதிகளுக்கு, வாழை பயிரிடக்கூடிய விவசாயிகள் அனைவருமே பாக்கு பயிரிடலாங்க. காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம், பார்க்கல 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்குதான்னு. உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் நேராக சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் உள்ள தும்பல், கருமந்தொரை,
தம்மம்பட்டி இந்த பகுதிகளுக்கு போய் குத்தகைக்கு பிடிக்கிறவங்க கிட்ட எவ்வளோ போகுதுன்னு கேளுங்க. இவங்களுக்கு 3 லட்சம் ரூபா கிடைக்குதுன்னா குத்தைக்கு எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு மேல கிடைக்குதுன்னு இன்னைக்கு விவசாயிகளே நேரடியாக மதிப்பு கூட்டுறாங்க. தும்பல் பகுதி விவசாயிங்க, தரமான பாக்கு கன்றுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிங்க, தாராளமாக ஸ்ரீ அமிர்தா நர்சரியை தொடர்பு கொள்ளுங்க. திங்களூர் ரோடுங்க, காஞ்சி கோயில், ஈரோடு மாவட்டம், பெருந்துறைக்கு அருகில்ங்க. இவங்களுடைய லொக்கேஷன் வேணுங்கிறவங்க கீழ் டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் லொக்கேஷனும் கொடுத்துருக்குறோங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா எங்களுடைய முகநூல் பக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க. இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்கள் எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும் அப்படிங்கிறவங்க எங்களுடைய முகநூல் குழுவில் சேருங்க. ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.